ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, டீச்சர் ரெக்குயர்மெண்ட் போர்டு, அதாவது டிஆர்பியில் வந்து ஒரு வேக்கன்சி டீட்டெயில் வந்திருக்கு. மொத்தம் 814 போஸ்ட் வந்து ஓப்பனிங் வந்திருக்கு. இது இப்போ போஸ்ட் பேர் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பேஸ்கேல் எல்லா டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணணும், என்றைக்கு டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் என்ன என்ற ஃபுல் டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதை பேஸ் பண்ணி தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நேற்று தான் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து டிஆர்பி வெப்சைட்லேருந்து லான்ச் பண்ணாங்க, ரிலீஸ் பண்ணாங்க. அதை பேஸ் பண்ணி தான் இந்த வீடியோ போடுறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் எப்போ அப்ளை பண்ணணும், என்றைக்கு லாஸ்ட் டேட்டு, எப்படி ஆன்லைன் மோடில் எப்படி அப்ளை பண்ணலான்றது தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா நேற்று தான் மார்ச் 1ஆம் தேதி தான் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வெப்சைட்டில், டிஆர்பி வெப்சைட்டில். ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் இயர் ஆஃப் 2018-19 சொல்லிட்டு ஆன்லைன் ஒன்லி த்ரூ த ஆன்லைன் மோடு சொல்லியிருக்காங்க. மொத்தம் போஸ்ட்டு பார்த்திங்கன்னா 814 போஸ்ட்டு. கிரேட் பே பார்த்திங்கன்னா 36,900 116,600 சொல்லியிருக்காங்க. மினிமம் பேவே வந்து உங்களுக்கு 36,000 மேலே இருக்கும். இதுதான் டேட்டை கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான ஸ்டார்டிங் டேட் வந்து இந்த மந்த்து 20th ஸ்டார்ட் ஆகுது. 20ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கான டேட் வந்து ஸ்டார்ட் ஆகிடுதுக்கு. லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் தேதியோட லாஸ்ட் டேட்டு. கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் வில் பி அனௌன்ஸ்டு லேட்டர்ன்னு சொல்லியிருக்காங்க. அது மேபி என்றைக்குன்னு சொல்லுவாங்க, டென்டேட்டிவ் டேட்டு கொடுப்பாங்க. கேட்டகரி வைஸ் யார் யாருக்கு என்னென்ன போஸ்ட்டுன்றத கொடுத்துருக்காங்க. 814 போஸ்ட்டு. வெர்டிக்கல் ரிசர்வேஷன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ரிசர்வேஷன் கோட்டா பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை கொடுத்துருக்காங்க, பிளாக் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மாஸ்டர் டிகிரி இன் இன்ஜினியரிங் முடித்தவங்களும் அப்ளை பண்ணலாம். டெக்னாலஜி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவங்களும் அப்ளை பண்ணலாம். எம்டெக் டிகிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் இன்ஜினியர், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஃப்ரம் எனி ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி இட் இஸ் ஈக்குவலன்ட்டு சொல்லியிருக்காங்க. ஆர் பிஎட் அண்ட் பிஎட் பிஏ, பிஎட் பிஎஸ்சி, பிஎட் ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி ஆர் சொல்லி கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்காங்க பாருங்கள். மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணுன்றாங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஹவு டு அப்ளைன்னு பார்த்தீங்கன்னாக்கா டிஆர்பியான வெப்சைட்டிலான www.trb.tn.nic.in என்ற வெப்சைட் அட்ரஸுக்குது. அந்த வெப்சைட்டில் 20ஆம் தேதிக்கு மேலே தான், 20ஆம் தேதியிலேருந்து தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். எக்ஸாமினேஷன் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் டர்னு அண்ட் பிசிக்கெலாம் வந்து 500 ருபீஸு. எஸ்சி எஸ்சி எஸ்டி டிசபிலிட்டிக்கு அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா 250 ருபீஸ் சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் பேமெண்ட்டும் இருக்குது, கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு இருக்குது, ஆஃப்லைன் பேமெண்ட்டும் இருக்குது. ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்திங்கனாக்கா கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேஸ் பண்ணி ஒரு 130 கொஷினும், ஜென்ரல் நாலேஜ் பேஸ் பண்ணி ஒரு 10 கொஷினும், எஜுகேஷனல் சைக்காலஜி 10 கொஷினும், டோட்டலாக 150 கொஷின் கேட்குறாங்க. மல்டி சாய்ஸ் கொஷின் தான் இருக்கும். கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் இது. ஃபுல் டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. எப்படி மார்க் வந்து எப்படி செலக்ட் பண்ண போகிறாங்க, 50% எடுத்தால் பாஸ்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எஸ்சிக்கு 45% மினிமம் எலிஜிபிலிட்டி மார்க்கு சொல்லியிருக்காங்க. அது ஜியோ கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நார்மலைஸ் மார்க்கு கால்குலேட் பண்ணது எப்படின்றத சொல்லியிருக்காங்க, டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. சர்டிஃபிகேஷன் வெரிஃபிகேஷன் நடக்கும். நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸாம் முடிஞ்சோடனே, எக்ஸாம் ரிசல்ட் வந்து கொடுத்ததுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சோடனே செலெக்ஷன் ப்ரொசீஜர் கொடுப்பாங்க. 10th 12th பிஎட் பிஜி அதுக்காக டிகிரி சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபுல் டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இது நேற்று ரிலீஸ் பண்ணாங்க டிஆர்பி வெப்சைட்டில். அதை பேஸ் பண்ணி தான் இந்த வீடியோ போடுறேன். இந்த வீடியோவில் இந்த லிங்க்கு, இந்த பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி நீங்களும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.